ස්තුති ගරු සනකෙන් රාසමානිකම් මැතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් තියෙනවා. නන්රි පුන්මෙලේ මෙහි මුඛ්‍යමානවරු තනිනවර ප්‍රේරණිය ඔණ්ඩේ එංගලෝඩිය புத்திக பத்திரண கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிறார். உண்மையிலே இந்த பிரேரணை தொடர்பாக பல விடயங்களை பேசலாம் என்று தான் நானும் மனதிலே வைத்திருந்தேன். ஆனால் கடந்த இதுக்கு முன்பு நடந்த 3-4 பாராளுமன்ற உரைகளை கேட்டதுக்கு பிற்பாடு அந்த விடயங்களை இந்த இடத்தை தவித்துக் கொள்வது நல்லமென்று நான் நினைக்கிறேன் என்றால், சில இனவாத ரீதியாக ஒரு நல்ல ஒரு பிரேரணை வரும் பொழுது அது ஒரு இனவாத ரீதியாக வரக்கூடாதுன்றதுக்காக. இருந்தாலும் கூட கௌரவ கல்வி அமைச்சர் இந்த விடயத்துக்கு பதில் கூறுவதற்கு இருக்கும் காரணத்தினால் என்னுடைய நான் இந்த இடத்துல முன்வைக்க விரும்பிய விடயம் என்றால், எங்களுடைய நாட்டினுடைய வரலாறை பற்றி நாங்கள் உண்மையிலே ஆராய்வது நல்ல என்றால், இந்த ராவணனாக இருக்கட்டும், ராமாயணனாக இருக்கட்டும், சீதா எப்படி வந்தன்றதாக இருக்கட்டும், இந்த விடயங்களை ஆராய்வது மிக முக்கியமானது. ஆனால் இந்த விடயங்களை ஆராய்வதின் ஊடாகவோ இல்லாட்டி இந்த பாராளுமன்றத்தில் இன்றைய இந்த விவாதத்தின் ஊடாக நாட்டிலே இருக்கும் தமிழ் பேசும் மக்களும் பெரும்பான்மை சமூகத்தினருக்கும் இடையிலான சில குழப்ப நிலையில் வரக்கூடிய ஒரு சூழலும் அமையலாம். அந்த காரணத்தினாலே இவ்வாறான ஆய்வுகள் செய்யும் பொழுது மிக கவனமாக இந்த ஆய்வுகளை செய்ய வேண்டும். இந்த ஆய்வுகள் நடக்கும் பொழுது இதிலே அரசியல் ரீதியான ஒரு பார்வையிலே இல்லாமல் இந்த நாட்டினுடைய யார் முதல் குடிகள், மூத்த குடிகள் யார் என்றதை ஆராய்தென்றதை விட இந்த விடயத்தை நேரடியாக ஒரு இலங்கையினுடைய வரலாறு இந்த நாட்டிலே இருக்கும் ஆய்வு செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டிலே இருக்கும் மற்றும் இந்த விடயத்தை பற்றி தெரிந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்களை முள்வாங்கி இந்த ஆய்வை செய்து இந்த விடயத்தை செய்தால் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். இதோட சேர்த்து இன்னொரு விடயம், கல்வி அமைச்சிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று எங்களுடைய மாணவருடைய கல்வியை எடுத்தால், வரலாறு பாடத்தை எடுத்தால், இலங்கையிலே வரலாறு பாடத்தை பார்த்தால் கூட இலங்கையிலே ஒரு தரப்பினுடைய வரலாறை மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு பார்த்தால், நான் மாணவராக படித்த காலப்பகுதியிலே கூட 1948 ஆண்டிலே டி எஸ் சேனநாயக்க அவர்கள் நாட்டுடைய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து டட்லி சேனநாயக்க அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பண்டா அவர்கள் வந்தார். ஆனால் இதிலே அந்த காலப்பகுதியிலே இருந்த தமிழ் தலைவர்கள், இந்த நாட்டிலே இரு சமூகம் வாழும்போது தமிழ் பேசும் தரப்பினருடைய அந்த முன்வைத்த அரசியல் ரீதியாக அவங்க முன்வைத்த விடயங்களை பற்றி எந்த ஒரு விடயமும் இந்த எங்களுடைய வரலாறு புத்தகங்களில் இல்லை. தந்தை செல்வநாயகம் அவர்கள், எங்களுடைய கட்சியின் சாவர் அவர்கள் ஏன் அந்த கட்சியை உருவாக்கினார், மலையத்தின் மக்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டது ஏன், இந்த மலைய மக்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் தமிழ் தலைவர் என்ன சொன்னார்கள், இந்த நாட்டிலே 70 ஆண்டுகளிலே ஒரு யுத்தம் வருவதற்கு முதல் இந்த நாட்டிற்குள்ளே உள்நாட்டுக்குள்ளே அரசியல் ரீதியாக பேச்சுவார்த்தையின் ஊடாக ஒரு தீர்வை காண வேண்டும் என்று தமிழ் தலைவர் முயற்சித்தார்கள். ஏன் 56 ஆண்டிலே பண்டா செல்வா ஒப்பந்தம் என்ன இருந்தது, ஏன் அந்த ஒப்பந்தம் கிழித்தெறிக்கப்பட்டது, ஏன் டட்லி செல்வா ஒப்பந்தத்தை பற்றி இந்த வரலாற்று புத்தகங்களை உள்வாங்க முடியாது, இதுதான் என்னுடைய வாதம். நாங்கள் அந்த விடயங்களை நாங்கள் அந்த காலப்பகுதியில் தீர்த்திருந்தால் ஒரு 30 வருட யுத்தம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அந்த அடிப்படையிலே வரலாறை பற்றி பார்க்கும் பொழுது நான் சொல்ல விரும்பிய மாணவர்களுக்கு வரலாற்றை சொல்லுவது ஏனென்றால், இனி இதுக்கு மேலே நாங்கள் இன்று பேசிய ஒரு சிலரை திருத்த முடியாது. அவருடைய இனி அவர்கள் வந்து தான் கல்லறையை பார்த்து போகும் வயதில் இருக்கிறவருடைய மனதிலே இருக்கும் வரலாறை நாங்கள் இனி மாற்றி அமைக்க முடியாது. அவர்கள் அந்த வரலாறு தான், தங்களுக்கு தெரிந்த வரலாறை தான் தாங்கள் சொல்லுவார். ஆனால் மாணவர்களுக்காவது இந்த சரியான வரலாறு, சரி புலையன்றதுக்கு அப்பால் உண்மையிலே நாட்டிலே நடந்த விடயத்தை சொல்லுவோம். மாணவர்கள் தீர்மானம் எடுக்கட்டும் எந்த வரலாறு உண்மை, நடந்த விடயத்தை சொல்லுவோம். அது மாணவர்கள் படிக்கும் பொழுது பண்டார செல்வநாயகம் அவர்கள், தமிழ் தரப்பினுடைய தலைவராக இருந்த செல்வநாயகம் அவர்கள் இந்த விடயத்தை சொன்னார் என்றதையாவது சொல்லும். மாணவர்கள் சரியான வரலாறா தவறான வரலாறா என்று. அதே போலதான் இன்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது, இந்த பாராளுமன்றம் கூட இன்று பாராளுமன்றத்திலே இருக்கும் பல விடயங்களை அரசாங்கம் தங்களுக்கு தேவையான விடயங்களுக்கு பயன்படுத்துகிறதா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. இன்று இந்த தனிநபர் பேரனை கொண்டு வந்த புத்திக பத்திரின பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக எங்களுக்கு எந்த விமர்சனம் இல்லை. ஆனால் இவ்வாறான நாட்டிலே ஒரு சில 13 திருச்சட்டமோ இல்லாட்டி அதிகார பயிர்வு போன்ற விடயங்களை பேசும் பொழுது மீண்டும் இந்த நாட்டினுடைய வரலாறை பற்றி எல்லாம் கேள்விக்குறியான விடயங்களை பற்றி நாங்கள் சில ஆய்வுகளை செய்யறது நாட்டுக்குள்ளே பாராளுமன்றத்திலேயும் நீண்ட காலமாக எடுக்கப்படாமல் இருக்கிற தனிநபர் பாராளுமன்ற சட்ட மூலங்கள் இன்று எடுக்கப்படுது, இது எடுக்கப்படுது ஒரு சந்தேகம் வருகிறது என்றால், இன்று பாராளுமன்ற சிறப்புரிமையை கூட பாராளுமன்ற ஆட்சியாளருக்கு தேவையான முறையிலே பயன்படுத்துகிறார்கள். கடந்த காலத்திலே பார்த்தால் இந்த பாராளுமன்றத்தை இரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றங்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு வரக்கூடிய வகையாக
பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை கேள்விகளை பயன்படுத்தியிருந்தார்கள். அந்த அதை அந்த பாராளுமன்றத்தில் அந்த சிறப்புரிமை கேள்வியை எழுதினவர்களுக்கு இருவருக்கும் அந்த சிறப்புரிமை எழுதி கொடுத்தது இந்த நாட்டுடைய ஜனாதிபதி என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டிலே நீதிமன்றங்களுக்கும் பாராளுமன்றத்துக்கு இடையிலே ஒரு குழப்ப நிலை உருவாக்க வேண்டும் என்றதிலே ஜனாதிபதி குறியா இருக்கிறது விளங்குகிறது. அதே போலதான் இந்த சில தனிநபர் பிரேரணைகளும் வருகிறதா என்ற சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கும் அதிகாரங்களை நீதிமன்றங்கள் கேள்விக்குட்படுத்த முடியாது என்று சபாநாயகர் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். அதாவது அண்மையிலே இந்த எங்களுடைய ஊழியர்களுடைய இபிஎஃப் இடிஎஃப் விடயத்திலே நீதிமன்றத்திலே இதை பற்றி ஆய்வு செய்ய முடியும், இதை பற்றி பேச முடியாது, பாராளுமன்றத்துடைய தீர்மானம் பாராளுமன்றத்துடைய தீர்மானத்தை நீதிமன்றங்களிலே கேள்விக்குட்படுத்த முடியாது என்ற அளவு ஒரு பிரேரணை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இவ்வாறாக பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை மீறப்பட்டது என்று சொல்லும் பொழுது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை மீறுகிறார் எவ்வாறு என்று சொன்னால், இந்த நாட்டிலே கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டது. அவ்வாறு பாராளுமன்றத்திலே நிதி அதிகாரம் இருக்கும் பொழுது பாராளுமன்றம் ஊடாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பாராளுமன்றத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயத்தை ஜனாதிபதி ஒரு பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம் ஊடாக எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ஜனாதிபதி அவர்கள் நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வழங்காமல் இருக்கிறது எங்களுடைய ஒரு சிறப்புரிமை மீறல். அப்ப ஜனாதிபதிக்கு விரும்பிய பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கும் பாராளுமன்ற அவருடைய அல்ல கைகளை வைத்துக் கொண்டு சிறப்புரிமையை எழுப்பி நீதிமன்றங்களுக்கு பாராளுமன்ற குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த பிரேரணைகளும் இந்த பிரேரணைகளும் எதிர்வரும் காலங்களில் அமையக்கூடாது. இந்த பிரேரணை ஒரு நல்ல பிரேரணையா இருக்கலாம், ஆனால் இவ்வாறான பிரேரணைகளை நாங்கள் ஆராயும் பொழுது இந்த நாட்டினுடைய எதிர்வரும் சந்ததியினுடைய எதிர்காலத்தை நோக்கித்தான் எதிர்காலத்தை சிந்தித்து தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க தவிர வயது சென்று முதியோர் கட்டத்தில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல்வாதிகளுடைய அரசியலை வளர்க்கிறதுக்கு இந்த இவ்வாறான விடயங்களை நாங்கள் பயன்படுத்த விடக்கூடாது என்ற செய்தியை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள.